அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆல் இன் ஆல் மேக்கர்ஸ் சேனல். இப்போ நான் செய்ய போகிறது இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்ட்டு நான் காமிக்க போகிறேன். இந்த காப்படி உலக்கில் இட்லி ரைஸு மூணு காப்படி எடுத்திருக்கேன். இப்போ இதை மூணு தடவை களைஞ்சிடணும். களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி 5 hours ஊற வைக்கணும். இதை இப்போ தண்ணி ஊற்றிட்டேன், நல்லா களைஞ்சிடணும். களைஞ்சி இதே மாதிரி 3 times பண்ணி தண்ணியை ஊற்றிடணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். தண்ணி நல்ல தண்ணி ஊற்றிட்டேன் களைஞ்சிட்டு. இப்போ மூடி போட்டு ஒரு 5 hours வச்சிடலாம். மூணு உலக்கு ரைஸ் போட்டிருக்கேன் இதால், அதனால் மூணு உலக்கு உளுந்து இதால் போடணும். எத்தனை உலக்கு ரைஸ் அந்த உலக்கால் போடுறீங்களோ அத்தனை உளுந்து இந்த உலக்கால் நம்ம சேர்த்துவோம். இப்போ கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து மூணு தடவை அலசிடணும். நல்லா அலசிட்டு நல்ல தண்ணியில் ஊற வைக்கணும். 1 hour ஊற வச்சா போதும். இப்போது நல்ல தண்ணியில் ஊற வச்சிட்டேன். அது ஊறி நல்லா மேலே வரும், அதனால் கொஞ்சம் தண்ணி நிறையவே வச்சு ஊற வைக்கணும். இப்போ கிரைண்டரில் ரைஸை போட்டுக்குவோம். 5 hours ஊறிடுச்சு நல்லா. மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ரவை பதத்தில் லைட்டாக மசிஞ்சிருக்கும் போது நம்ம எடுத்துகிட்டா கரெக்டாக இருக்கும். மாவு அரிசி மாவை எடுத்துட்டேன். அடுத்தது அதே கல்லில் உளுந்து அடுத்து. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே உளுந்த மாவை வழிச்சு எடுத்துடணும். உளுந்த மாவு மட்டும் தண்ணி தெளித்து தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி அது நல்லா அப்போ தான் காணும். இப்போ ரெண்டு மாவையும் கலந்தாச்சு. இப்போ தேவையான அளவு கல் உப்பு நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலக்கணும். இப்போ மாவு ரெடி. ஈவினிங் மாவு அரைச்சிங்கன்னா காலையில் இடி ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும். இது வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருந்தால் தான் மாவு புளித்து கரெக்டாக மேலே வந்து இட்லி ஊற்ற கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம்.